ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொய்யான வாக்குறுதிகளும் குற்றமே. அதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருமணம் ஆசைவார்த்தை கூறி அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, இன்னொன்னு ஒரு பெண்ணுக்கு பதவி வாங்கி தரேன், ஒரு பெண்ணுக்கு பதவி உயர்வு வாங்கி தரேன், அதாவது ப்ரமோஷன் வாங்கி தரேன், அப்படி இல்லைன்னா உனக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இந்த மாதிரி பல வகையான மோசடி வார்த்தைகளை சொல்லி ஒரு பெண்ணை நம்ப வச்சு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சு ஏமாத்துறதும் கடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு பெண்ணுகிட்ட தன்னுடைய உண்மையான அடையாளங்களை மறைச்சி, தன்னோட சுய விவரங்களை மறைச்சி, தன்னோட பேர், ஊர், ஜாதி, மதம், தான் எப்பேற்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் மறைச்சி ஒரு போலியான அடையாளத்தை உருவாக்கி அந்த பெண்ணுடன் பழகி பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சிருந்தா இதுவும் பாலியல் வன்கொடுமைகளுக்குள்ள அடங்கும். இந்த மாதிரியான மோசடிகள் செய்யறவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படும். பெண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அதாவது 12 வயசு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனையும் மற்றும் மரண தண்டனையும் விதிக்கப்படும். சோ இந்த சமூகத்துல பெண்களை இன்னமும் ஒரு போதை பொருளாவோ இல்லைன்னா ஒரு பெண்ணை ஒரு காம இச்சையோட பாக்குற மிருகமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல்கள் செய்யறவன் எந்த ஒரு அயோக்கியத்தனம் செய்யற ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க. இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை நீங்க நிறுத்தலனா சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான தண்டனைகளும் மிக 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 மோசமாக மாறும். அரபு நாட்டுல இருக்கிற சட்டத்தை போல நம்மளுடைய ஸ்டேட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுக்கு மேல உங்களுடைய அயோக்கியத்தனத்தை கொஞ்சமாவது நிறுத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர், அதாவது ஒரு காவல் அதிகாரியோ இல்ல ஆயுதப்படை காவலரோ இல்லனா ஒரு அரசாங்க ஊழியரோ இவங்கள யாரேனும் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் ஆயுள் வரை நீட்டிக்க கூடிய சிறை தண்டனையும் வழங்கப்படும். இத பத்தி நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவான நீதியை வழங்கவும் மக்களின் சமகால தேவைகள் மற்றும் நம்பிக்கையான சட்ட அமைப்பை உருவாக்கவும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா இந்த சமூகத்துல அலைஞ்சிட்டு இருக்க ஆண் மிருகங்கள் மாறினாதான். காந்தி ஒரு கனவு கண்டாரு, என்னன்னா ராத்திரியில ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு சுதந்திரமா பாதுகாப்பா ஒரு பெண் எப்ப தன்னுடைய வீட்டுக்கு சென்று அடைகிறாளோ அப்போதான் இந்த நாடு ஒரு நல்ல நாடாக மாறும் அப்படின்னு ஒரு கனவு கண்டார்.